வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரிசல்ட் வீடியோ தான். எந்த டாபிக்ல உள்ள ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்த லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் டாபிக் தான். அந்த டாபிக் ரிலேட்டடா உள்ள இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரிசல்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x exists and is equal to a number l, if and only if both left limit extends to a minus f of x and right limit extends to a plus f of x exists and are equal to L. இந்த ரிசல்ட் ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தது தான். நோட்னு சொல்லி அந்த மூணு நோட்டும் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை ரீகால் பண்ணிக்கிற விதமா இந்த ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா, போத் அதோட லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த ரெண்டு லிமிட்டும் கண்டிப்பா ஈக்குவலாகவும் இருக்கணும். அந்த ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த லிமிட் எல்ல தான் அந்த ஹோல் ஃபங்க்ஷன் எஃபோட லிமிட்னு சொல்லுவோம். இதுல இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ கொடுக்கும் போது எல்னு ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, அந்த ஃபங்க்ஷனோட லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே அந்த எல்லுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இதுதானே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். இது டீட்டெயில்டா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட், தி லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட் இஃப் இட் எக்ஸிஸ்ட் இஸ் யூனிக். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கும். அதாவது இப்போ ஏங்கிற பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, அதே ஏங்கிற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற ஒரு லிமிட் கிடைக்காது. இப்போ பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் டேஷ். இப்படி ஒரே ஃபங்க்ஷனுக்கு ஒரே பாயிண்ட்ல ரெண்டு லிமிட் கிடைக்குது அப்படின்னு எடுத்தோம்னா, கண்டிப்பா அந்த ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாயிண்ட்ல ஒரு லிமிட் தான் கிடைக்க முடியும், மோர் தென் ஒன் லிமிட் கிடைக்காது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம், தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் ஆர் மைனஸ் எம். இப்போ நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கிடைக்கிற லிமிட் எல், ஜி ஆஃப் எக்ஸுக்கு கிடைக்கிற லிமிட் எம். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணி அதுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லிமிட் என்னவா இருக்கும்னா, எல் பிளஸ் எம்மா இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் சப்ராக் பண்ணி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய லிமிட் எல் மைனஸ் எம்மா இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரிசல்ட் தான். இப்போ அடிஷனல் சப்ராக்ஷனுக்கு பார்த்தோம். அடுத்தது ப்ராடக்ட் பாருங்க. இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம், தென் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லிமிட் இந்த ரெண்டு லிமிட்டோட ப்ராடக்டா தான் இருக்கும். ஓகே, இதுவரையிலும் அடிஷன் சப்ராக்ஷன் ப்ராடக்ட் பார்த்துட்டோம். அடுத்தது டிவைட் பண்ணும் போது எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம், தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை எம். அடிஷன் சப்ராக்ஷன் ப்ராடக்ட் பார்த்த மாதிரியே தான் இங்க டிவிஷனுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனை எடுத்து டிவைட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய லிமிட் அந்த ரெண்டு லிமிட்டையும் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அண்ட் எல் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஒன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எல். இந்த ரிசல்ட்ல பாருங்க, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எடுத்திருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட லிமிட் எல்னு எடுத்திருக்கோம். இதுல இந்த எல் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு. அப்ப பாருங்க, இங்க நம்ம எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் ஒன் பை எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஒன் பை எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ அப்ளை பண்ணும் போது கிடைக்கக்கூடிய லிமிட் எப்படி இருக்கும்னா, ஒன் பை எல்னு இருக்கும். இதுல இந்த எல் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா எல் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருச்சுன்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும் இல்லையா. சோ கண்டிப்பா இந்த எல் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல், தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எல். இந்த ரிசல்ட் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனோட லிமிட் எல்லா இருந்துச்சுன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு மாடுலஸ் எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய லிமிட் ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷனோட லிமிட்டுக்கு மாடுலஸ் வேல்யூவா கிடைக்கும். ஓகேவா, சிம்பிள் தானே. ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். லெட் எஃப் ஜி ஹெச் பி டிஃபைன் ஆன் டி, லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ்
let limit extends to a f of x equal to limit extends to a h of x. Then limit extends to a g of x exists and limit extends to a g of x equal to limit extends to a f of x equal to limit extends to a h of x. இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, first f, g, h னு மூணு functions dங்கிற domainல define பண்ணிருக்கோம். இந்த மூணு functionக்கும் எடையில உள்ள relation என்னன்னா, f of x விட g of x பெருசாவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கு, அதே மாதிரி g of x விட h of x பெருசாவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கு. இதுதான் இந்த மூணு functionக்கு இடையில உள்ள relation. For all x னா, இந்த xக்கெல்லாம் என்ன values கொடுத்தாலும் இந்த condition தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், இதுல இருக்கிறதுலயே சின்ன ஃபங்க்ஷனோட லிமிட்டும் இருக்கிறதுலே பெரிய ஃபங்க்ஷனோட லிமிட்டும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. எப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எடுக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட்டும் ஹச் ஆஃப் எக்ஸோட லிமிட்டும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. தென் பாருங்க, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் இடையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா ஜி ஆஃப் எக்ஸ், இந்த ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது கண்டிப்பா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட லிமிட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். எப்படின்னா, இருக்கிறதுலே சின்ன ஃபங்க்ஷனோட லிமிட்டும் இருக்கிறதுலே பெரிய ஃபங்க்ஷனோட லிமிட்டும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஃபங்க்ஷனுக்கும் அதே லிமிட் தானே இருக்க முடியும். சோ இந்த மூணு ஃபங்க்ஷனோட லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம், தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் எம். இதுவரையும் நம்ம பார்த்த ரிசல்ட் எல்லாம் எக்ஸ்டென்ஸ் டு ஏ வச்சு பார்த்தோம். அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸ் கொடுக்கற வேல்யூஸ் எல்லாம் ஏங்கிற ஒரு ஃபைனைட் வேல்யூவை நோக்கி போகும். ஆனா இங்க நம்ம எக்ஸ் கொடுக்கற வேல்யூஸ் எல்லாம் இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. ஓகே, இது மாதிரி எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுக்கும் போதும் என்ன மாதிரி கண்டிஷன் எல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்ஸ் டு ஏல பார்த்த மாதிரியே தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட இண்டிவிஜுவல் லிமிட்ஸ் ஆட் பண்ணி கிடைக்கிற லிமிட் தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்க்கு லிமிட்டா இருக்கும். அதே மாதிரி தான் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிலையும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ரிசல்ட் அப்படியே இங்க பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே மைனஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும் போதும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட லிமிட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட லிமிட்ஸையும் ஆட் பண்ணி கிடைக்கிற லிமிட்டா தான் இருக்கும். எப்போ எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும் போதும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதுவரையிலும் நமக்கு கிடைச்ச லிமிட் வந்து ஃபைனைட்டா இருந்ததா எல் எம்னு, இப்போ எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுக்கும் போது கிடைக்கக்கூடிய லிமிட்டும் இன்ஃபினைட் லிமிட்டா இருக்கு. இன்ஃபினைட் லிமிட்டும் நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்திருந்தோம் இல்லையா, அது மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் இன்ஃபினிட் லிமிட் கிடைச்சிச்சுன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்தோம்னா இதோட லிமிட்டும் இன்ஃபினிட் லிமிட்டா தான் இருக்கும். இன்ஃபினிட் லிமிட்லாம் எப்ப கிடைக்குங்கிறத டீட்டெயிலா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். பாக்கலன்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி தென் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மே டென் டு எ ஃபைனைட் லிமிட் ஆர் பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆர் ஆஸ்லி. லாஸ்ட் ரிசல்ட்ல வந்து கிடைச்ச ரெண்டுமே பிளஸ் இன்ஃபினிட்டியாவே கிடைச்சிச்சு. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிறதும் பிளஸ் இன்ஃபினிட்டியாவே வந்துருச்சு. ஆனா இங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டியாவும் ஜி ஆஃப் எக்ஸ்க்கு மைனஸ் இன்ஃபினிட்டியாவும் கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபைனைட் லிமிட்டா கிடைக்கலாம், இல்ல பிளஸ் இன்ஃபினிட்டியா கிடைக்கலாம், இல்ல மைனஸ் இன்ஃபினிட்டியா கிடைக்கலாம், இல்ல ஆஸ்லேட் ஆகலாம். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்லையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிளஸ் இன்ஃபினிட்டி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும் போது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிற ஃபங்க்ஷனோட லிமிட் என்ன நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட், இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தென் தேர் எக்ஸிஸ்ட் எ டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ அட் நோ பாயிண்ட் ஆஃப் விச் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஜீரோ. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய லிமிட் எல்லா இருக்கு, இந்த எல்ங்கிற லிமிட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். இப்படி இருந்தா தேர் எக்ஸிஸ்ட் எ டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ. டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் ஏனா அந்த நெய்பர்ஹுட்குள்ள ஏ இருக்காது, மற்றபடி நெய்பர்ஹுட்டோட கண்டிஷன் தான். நெய்பர்ஹுட்டோட கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்ல கூட நெய்பர்ஹுட்டோட கண்டிஷன் வர மாதிரி தான் எடுத்து எழுதியிருப்போம். அந்த நெய்பர்ஹுட்ல ஏ இன்க்ளூட் ஆகாம இருக்கிறது தான் டெலிட்டட் நெய்பர்ஹுட். அப்போ ஏயோட டெலிட்டட் நெய்பர்ஹுட்குள்ள இருந்து எந்த ஒரு பாயிண்ட நம்ம எக்ஸ் வேல்யூவா எடுத்தாலும் அந்த எக்ஸ் வேல்யூவை இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ ஜீரோவா இருக்காது. அதுதான் அட் நோ பாயிண்ட் ஆஃப் விச் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஜீரோ.
ஏங்கிற டெலிட்டன் நெய்பர்ஹுட்குள்ள இருந்து எக்ஸ் வேல்யூ எது எடுத்தாலும் அதை இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூ ஜீரோவா இருக்காது. எப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு எல் நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருக்கும் போது. அதோட லிமிட் நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸும் எதுவுமே ஜீரோவா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ரிசல்ட் லாஸ்ட் ரிசல்ட் மாதிரியே தான். அங்க எல் நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருந்துச்சு, இங்க எல் கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கு. எல் வேல்யூ நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருக்கும் போது அந்த கண்டிஷனுக்குள்ள வரக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸும் நாட் ஈக்வல் டு ஜீரோவா தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரிதான் எல் கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும் போது இந்த ஏயோட டெலிட்டன் நெய்பர்ஹுட்ல உள்ள எந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணாலும் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவா தான் இருக்கும். எல்ல வச்சுதான் இங்க முடிவு பண்றோம். எல் நாட் ஈக்வல் டு ஜீரோனா எஃப் ஆஃப் எக்ஸும் நாட் ஈக்வல் டு ஜீரோ. எல் கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Let f be defined on D. Let f of x greater than or equal to g of x for all x belongs to D. If limit extends to a f of x exists, then limit extends to a f of x greater than or equal to 0. F ங்கற ஒரு function defined on D. Dங்கறது domain. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, f of x, g of x ன்னு ரெண்டு function இருக்கு. அந்த ரெண்டு function க்கு இடையில உள்ள relation என்னன்னா f of x, g of x விட பெருசா இருக்கு. For all x belongs to D. இன்புட் வேல்யூஸ் கொண்ட செட்டை தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே டொமைன்ல இருந்தா செலக்ட் பண்ணுவோம். சோ இந்த டொமைன்ல உள்ள வேல்யூஸ்ல இருந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஜி ஆஃப் எக்ஸ் விட பெருசா இருக்கும். இது ஒரு கண்டிஷன். அடுத்து பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த ரெண்டுல பெருசா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த லிமிட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜீரோவா இருக்கும். ஓகேவா, ஜி ஆஃப் எக்ஸ் பத்தி இங்க பேசல. எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல பெருசா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதோட லிமிட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜீரோவா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து லாஸ்ட் ரிசல்ட்டோட கொஞ்சம் ரிலேட் ஆனதுதான். லெட் எஃப் அண்ட் ஜி பி டிஃபைன் ஆன் டி அண்ட் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டி. இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ், then limit extends to a f of x greater than or equal to limit extends to a g of x. இதுல பாத்தீங்கன்னா f g னு ரெண்டு ஃபங்க்ஷன் d ங்கற டொமைன்ல இருந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். இதுல f of x greater than 0 வா இருக்கும்னு கொடுத்தாச்சு, for all x belongs to d. அதுக்கு அப்புறம் இந்த f of x g of x ங்கற ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. then limit extends to a f of x greater than or equal to limit extends to a g of x. இங்க பாத்தீங்கன்னா f of x மட்டும் தான் greater than 0 னு சொல்லிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டிஷன் என்னன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனோட லிமிட் ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனோட லிமிட்டை விட பெருசா இருக்கும். லாஸ்ட் ரிசல்ட்டோட ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அந்த ரிசல்ட்ல இல்லாத கண்டிஷன்ல இதுல வந்திருக்க மாதிரி இருக்கு. பாருங்க, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜீரோன்னு பார்த்தோம். இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு எடுத்துட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜி ஆஃப் எக்ஸ் கிடைச்சிருக்கு. இது ஜஸ்ட் ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சப்போஸ் தட் எஃப் அண்ட் ஜி ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் சம் இன்டர்வல் ஐ அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐ. எஃப் ஜினு ரெண்டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனும் டிஃபைன் ஆகியிருக்கிறது ஐங்கிற ஒரு இன்டர்வல்ல. அப்புறம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு இடையில உள்ள ரிலேஷன் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் விட லெஸ் தென் ஆர் ஈக்வல் டா இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க. இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு எல் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு எம் தென் எல் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு எம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு இடையில உள்ள ரிலேஷன் பார்த்தாச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு ஜி ஆஃப் எக்ஸ்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட லிமிட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டா இருக்கும். இதுதான் இந்த ரிசல்ட். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். If limit extends to a f of x equal to 0 and g of x is bounded in some Delitan neighborhood of a, then limit extends to a f of x into g of x equal to 0. இந்த ரிசல்ட் பாருங்க, f of x ங்கற ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து 0 னு சொல்லியாச்சு. g of x ங்கற ஃபங்க்ஷன் பவுண்டடா இருக்கு, எங்கேனா a யோட Delitan neighborhoodல. ஓகே, தென் நமக்கான ரிசல்ட் என்ன, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷனையும் ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட லிமிட்டும் ஜீரோவா இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஜீரோவா இருக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் பவுண்டடா இருக்கு. ஆனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டத்தையும் ப்ராடக்ட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய லிமிட் ஜீரோவா இருக்கு. ஓகே, லாஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். லெட் எஃப் பி எ ஃபங்க்ஷன் விச் இஸ் டிஃபைன்ட் இன் சம் ஓப்பன் இன்டர்வல் ஐ கண்டெய்னிங் ஏ பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் ஆர் எக்ஸப்ட் பாசிபிளி அட் ஏ
then limit extends to a f of x equal to L if and only if for every sequence an subset of I different singleton set A such that limit n tends to infinity an equal to A, we have that limit n tends to infinity f of an equal to L. In the result pathinga if and only if condition, first condition enna na f of x ngra function oda limit L nu eduthaachu. Appuram paarenga an nu oru sequence edukrom. இந்த சீக்வன்ஸ் எதுக்குள்ள இருக்குன்னா ஐங்கிற இந்த இன்டர்வல்ல ஏங்கிற இந்த சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் இருக்காது, அது தவிர மீதி உள்ள இன்டர்வல்குள்ள ஏன்னு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த சீக்வன்ஸோட லிமிட், சீக்வன்ஸோட லிமிட்னா லிமிட் டெண்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி தானே போடுவோம், ஃபங்க்ஷனுக்கு தான் இப்படி எடுப்போம் எக்ஸ்டென்ஸ் டு ஏனு, சீக்வன்ஸ்க்கு லிமிட் டெண்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி தானே எடுப்போம். ஸோ லிமிட் டெண்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் ஈக்குவல் டு ஏ, அப்ப இந்த ஏஎன்கிற சீக்வன்ஸோட லிமிட் ஏ. இது ரெண்டும் நமக்கு நோன் கண்டிஷன். இப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, இந்த ஏஎன்கிறத வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ஏஎன்கிற சீக்வன்ஸோட லிமிட் ஏன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ஏஎன்கிற சீக்வன்ஸ்ல உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லிமிட்டும் என்னவா இருக்கும்னா எல்னு தான் இருக்கும். ஏன்னா ஏஎன்கிற சீக்வன்ஸும் ஏக்கு தான் கன்வெர்ஜ் ஆகுது, இங்க எக்ஸ்டென்ஸ் டு ஏ தான் இருக்கு. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏஎன் சப்ஸ்டிட் பண்ணும் போது limit tends to infinity f of an equal to L n கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோல limit of a function topic related உள்ள theorems results எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல அடுத்தடுத்த டாபிக்ஸ்ல இருந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.